எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் அருண்குமார் காட்பாடியிலேருந்து வரேன் என்னுடைய சொந்த ஊர் கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கிற காவேரிப்பட்டினம் நான் நேட்டிவ்ல இருந்த வரைக்கும் ரொம்ப நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தேன் காரணம் வந்து எனக்கு கிடைச்ச இயற்கை உணவு ஆனால் இங்கே இப்போ தொழில் ரீதியாக இங்கே வந்தனால எனக்கு பழைய அந்த உணவுகளெல்லாம் மிஸ் ஆகிடுச்சி அதனால் என்ன ஆச்சுன்னா உடல் எடை கூடிச்சு ஜாயின்ட் பெயின்ஸ் எல்லாம் வந்தது அப்புறம் நண்பர் இளங்கவன் மூலியமாக என்னுடன் ஒர்க் பண்ணுறாரு அவர் மூலியமாக தான் இவருடைய சாருடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் அது வீடியோ பார்த்த லக்கு என்னென்னா ஒரே வாரத்தில் வந்து இந்த ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணுற சான்ஸ் எனக்கு கிடச்சிது அதுக்கு முன்னாடி வந்து சாருடைய வீடியோஸ் பார்த்ததில்ல அவர் சொன்ன பின்னாடி தான் பார்த்தேன் அப்புறம் வீட்டில் என்னுடைய ஒய்ஃபுக்கும் போட்டு காமிச்சேன் அவருக்கும் அவங்களுக்கும் விருப்பம் இருந்ததினால நாங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் இங்கே வந்தோம் வந்ததுன்னே முதனாளே வந்து என்ன பண்ணாங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே வந்து டீ எல்லாம் கொடுத்தாங்க மூலிகை டீ எல்லாம் ரொம்ப நல்லா ஹாப்பியாக இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரூட்ஸ் ஜூஸ் தான் ஒரு ஒரு வேலைக்கும் ஒன்று ஒன்று ஹவருக்கு வந்து ஜூஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க அப்புறம் வந்து எங்களுக்கே அறியாமல் இந்த மற்ற நாள் வந்து நம்ம ரெண்டு மாடி ஏறி இறங்கணுன்னா கூட நம்மளுக்கு மூச்சு வாங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனால் அன்றைக்கி இடம் வந்து கூடவே இல்லை அதே லெவல்லே இருந்தது சரி ஜூஸ் மட்டும்தான் குடிக்கணும் மோஷன் வருமான ஒரு டவுட் இருந்தது அதுவும் எந்த டவுட்டும் இல்லை அடுத்த நாளும் கரெக்டாக இருந்தது அடுத்த நாள் ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கழிவு நீக்க பயிற்சியை கொடுத்து என்ன பண்ணாங்கன்னா ஃபுல்லாக பேதி மாத்திரை கொடுத்தாங்க ராஜ ராஜ பேதி மாத்திரைன்னு சொல்லிட்டு அந்த பேதி மாத்திரை சார் கொடுத்த எல்லாேருக்கும் ஒரு ஒரு மூணு மூணு சின்ன உருண்டை ஒரு மிளகு சைஸில் இருக்கிறதுனா மூணு உருண்டை கொடுத்தாங்க அதை எடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா நார்மலாக விளக்கெண்ணெய் எடுத்தால் ஒரு நாலு முறை அஞ்சு முறை வரும் ஆனால் இது எனக்கு கிட்டத்தட்ட ஒன்பது முறை வந்தது நல்லாவே மோஷன் ஃப்ரீயாக போனது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை என்ன ஒரு பத்து நிமிஷம் மட்டும் கொஞ்சம் ட ரொம்ப டயர்டாகி ஸ்வெட்டிங் ஆச்சு பட் அது மறுபடியும் வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் தூங்க சொன்னார் சார் தூங்குனதுனே அப்புறம் வந்து ரெக்கவரி ஆகிட்டேன் ரெக்கவரி ஆன பின்னாடி பார்த்தீங்கன்னா உடம்பு அப்புறம் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா கல்லக்காய் நான் பதிமூணு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்ச கல்லக்காய் வந்து கொடுத்தாங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் அப்புறம் வந்து கல்லக்காய் அப்புறம் வந்து அந்த நாட்டு சர்க்கரை அப்புறம் வந்து அந்த மாதிரி பஞ்சாமிரதம் மாதிரி ஒன்று பால் பேடான்னு சொல்லி இது வா வாழைப்பழம் பேடான்னு சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த மாதிரி உணவெல்லாம் வந்து நம்ம பழைய காலத்துலேருந்து கோயிலில் நம்ம பஞ்சாமிரதம் சாப்பிட்ட மாதிரி தான் இருந்தது அது எனக்கு நினைவுபடுத்திச்சு பழைய காலத்து ஒவ்வொரு வேலையும் வந்து உணவு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ கரெக்டாக கொடுத்தாங்க ஏன்னா வந்து வீட்டில் நம்ம எடுத்துக்கணும்னா அன்லிமிட்டடாக எடுப்போம் அதுவே வந்து என்ன ஓவர் டோஸாக மாதிரி நம்மளுக்கு வந்து பாய்சனாக மாறுது அதுதான் வந்து காரணம் ஏன்னா வந்து மருந்தாக இருந்தாலும் அது வந்து ஓரளவு தான் எடுக்கணும் அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது உணவே மருந்துன்றனால அந்த உணவையும் சரிப்படுத்தி முறைப்படுத்தி எவ்வளோ எடுத்துக்கணுமோ அவ்வளோ தான் எடுத்துக்கணும் அதுக்கு மேலே எடுத்தால் அது விஷயம்ன்றது வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார் எல்லாம் பாலம் முடிஞ்ச வரைக்கும் குடிக்காதிங்கன்னு சொல்லிட்டாரு ஏன்னா வந்து அது ஒரு மலட்டுத்தன்மையை நம்மளுக்கு உருவாக்குறனால அது குடிக்காதிங்க அதில் அது மூலியமாக கிடைக்கிற எந்த ஒரு ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணார் அதுவும் ரொம்ப நல்லதாக இருந்தது ஏன்னா அது சாப்பிட்றனால வந்து எடை கூடுது நம்ம என்ன பண்ணாலும் வந்து எடை குறைய மாட்டேனது அதனால் எல்லாேருக்கும் நான் சொல்லிக்கிறதுன்னா சார் சொன்ன மாதிரி வந்து பால் பொருட்களை முடிஞ்ச வரைக்கும் தவறு தவிர்த்துருங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து பழம் காய்கறிகள் அந்த மாதிரி பச்சையாக வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது மாதிரி வந்து உபநசம் சொன்னார் இப்போ மூணாவது நாள் என்ன பண்ணார்னா வாழை இலை குளியல் கொடுத்தாரு ரொம்ப அற்புதமாக இருந்தது என்ன எனக்கே அறியாமல் என்னுடைய உடம்புலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு தலையில் வச்சுருந்த துண்டு புழிஞ்சு பார்த்தா கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மக்கு தண்ணி இருந்தது வாழையில ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக தேங்கி கிடந்தது சாரை கூப்பிட்டு காமிச்சேன் சார் எது என்ன பரவாயில்லையா ஓகேவான்னு கேட்டேன் வந்திருக்கிறது நல்லது தான் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு அப்படின்னு சொன்னார் என்கரேஜ் பண்ணார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களுடைய உடம்புல இருக்கிற அழுக்கையும் அழகு அழக அழுக்கையும் உள்புற மன மனசில் இருக்கிற அழுக்கையும் வந்து வெளியேற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மனசில் இருக்கிற அழுக்கையும் வெளியேற்றுறதுக்கும் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணாங்க அது பகவதி மேடம் கொடுத்தாங்க அதுவும் ரொம்ப நல்ல ஸ்பீச்சாக இருந்தது ஒவ்வொரு வேலையும் ஸ்பீச்சு கேம்ஸு அப்புறம் வந்து ஃப்ரூட் ஃபுட்டு என்ன எடுத்துக்கணும் என்ன ஒரு நெறிப்படுத்தி முறைப்படுத்தி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து கொடுத்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் எப்போ ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவும் இல்லை வாட்ஸ்அப் மூலியமாக வந்து பாருங்கள் பார்த்து நல்லா யூஸ் பண்ணி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன் நம்ம கொடுக்குறதே வந்து அவங்களுடைய ஆரோக்கியம் தான் ஏன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டு வந்து பார்த்தோம்னா யாருமே வந்து நாற்பது வயசு இருக்கிறவங்க வந்து வியாதி இருக்கிறவங்களா தான் இருக்கிறாங்க தவிர வியாதி இல்லாதவங்க யாருமே இல்லை தாத்தா பாட்டி காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஹாப்பியாக இருந்தாங்க எனக்கு சாப்பிட்டதெல்லாம் வந்து மண்ணோடு சேர்ந்த உணவு ஆனால் இன்றைக்கி மண்ணில் விளையாது தான் நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம் எல்லாமே மெடிசன் எல்லாமே மாத்திரைங்க அந்த மாதிரி லெவலில் போனனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கு அதனால் நீங்களும் என்ன பண்ணிங்கன்னால் நீங்களே வந்து நான் இயற்கை உணவாக மாறினீங்கன்னா நீங்களும் உங்கள் சந்ததியும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா ஹாப்பியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்து ஒரு சான்ஸ் அட்டன் பண்ணுறது கொடுத்துக்கு வந்து சாருக்கு ரொம்ப தேங்க்ஸு நீங்களும் அட்டென்ட் பண்ணி நீங்களும் பெனிஃபிட் ஆகணும் என்னுடைய ஆசை அனைவருக்கும் தேங்க்ஸ்